வணக்கம். தலைப்பு செய்திகள். முதல்வரை தள்ளிவிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் மாளிகை முற்றுகை. வவுச்சர் ஊழியர்கள் போலீசாருக்கு இடையே தள்ளுமுள்ளு. புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அந்தோணியார் ஆலய ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி. பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்த வாலிபர் போலீசார் சுற்றி வளைத்து கைது. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியை தள்ளிவிட்ட பாதுகாப்பு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்ற வவுச்சர் ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெள்ளியனூர் பகுதியில் உள்ள திரு காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவின் பொழுது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பாதுகாப்பு அதிகாரியான ராஜசேகர் கூட்ட நெரிசலில் சிக்கி நிலை தடுமாறியிருந்த முதல்வர் ரங்கசாமியை தள்ளிவிட்டார். இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமியை தள்ளிவிட்ட பாதுகாப்பு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் 20-க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து தடையை மீறி ஆளுநர் மாளிகை வாயில் முன்பு முற்றுகையிட முயன்றதால் போலீசாருக்கும் வவுச்சர் ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. தொடர்ந்து முற்றுகையில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி கலைய செய்தனர். புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அந்தோணியர் ஆலய பெருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டி மறைமலை அடிகள் சாலையில் புதுமை புனித அந்தோணியர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. அன்று மாலை 6 மணிக்கு திருப்பலி மற்றும் திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து தினமும் காலையில் திருப்பலி, மாலையில் செபமாலை, அருட்தந்தையர்களின் மறையுறை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வாக காலை 6:30 திருப்பலி, மாலை 5:30 புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாநிலம் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் பாஸ்கல் ராஜ், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய பங்குத்தந்தை வின்சென்ட், உதவி பங்குத்தந்தை ஆண்டோ மரிய சூசை, அந்தோணி ராசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்த வாலிபரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். புதுச்சேரி அந்தோணியார் கோயில் பேருந்து நிறுத்தம் பகுதியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக உருளையன்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்ததைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் அறிவுறுத்தலின்படி உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்தில் சாதாரண உடையில் நின்று கண்காணித்தனர். அப்பொழுது அங்கு சந்தேகப்படும்படியாக நின்ற ஒரு வாலிபரை பிடித்து அவரது சட்டைப்பையில் சோதனை நடத்திய பொழுது சிறு சிறு பொட்டங்களாக 300 கிராம் கஞ்சா வைத்திருந்தார். இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்து அவரிடம் உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டதில் ஆட்டுப்பட்டி அம்பேத்கரை சேர்ந்த சுனில் என்கிற கிஷோர்குமார் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கிஷோர்குமாரை போலீசார் கைது செய்தனர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் புதுவையில் நபிகள் நாயகம் பற்றி தவறாக பேசிய இரு நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நபிகள் நாயகம் பற்றி அவதூறாக பேசிய நுபுர் சர்மா, நவீன் ஜிண்டால் ஆகியோரை கைது செய்ய கோரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை நிலைய பேச்சாளர் ரஷீத் ஜான் தலைமை தாங்கினார். இதில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு சமூக அமைப்பினரும் கலந்து கொண்டனர். அவர்கள் மத்திய அரசிற்கு எதிராகவும் நுபுர் சர்மா, நவீன் ஜிண்டால் ஆகியோரை கைது செய்ய கோரியும் கோஷங்களை எழுப்பினர். இந்திய திருநாட்டில் ஒன்றிய அரசின் பிரதமராக இருந்தார்கள். புதுவை அரசு மின்துறை தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுவை மக்களுக்கு எதிரான மின்துறை தனியார் மயப்படுத்தும் முடிவினை கைவிட வலியுறுத்தியும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் மத்திய மாநில அரசுகளின் கொள்கை முடிவினை விளக்கியும் தெருமுனை கூட்டம் ஆர்ப்பாட்டம் தட்டாஞ்சாவடி அரசு அச்சகம் எதிரே நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு ஏஐடிசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை வகித்தார். மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா முன்னிலை வகித்தார்.
சிஐடிவி பிரதேச செயலாளர் சீனிவாசன், ஐஎன்டிவிசி பொதுச் செயலாளர் ஞானசேகரன், அரசு ஊழியர் சம்மேளனம் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், ஏஐசிசிடியு தலைவர் மோதிலால், எல்எல்எஃப் செயலாளர் செந்தில், எம்எல்எஃப் செயலாளர் வேதா வேணுகோபால் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அழுத்தத்தை களத்தில் இறங்கி வீதியிலே போராடினார்கள். சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கையெழுத்து பிரச்சாரத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பல்நோக்கு சமூக சேவா சங்கம் சார்பில் கையெழுத்து இயக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் இயக்குநர் ஜோசப் அருமை செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு முதல் கையெழுத்திட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் குழந்தை நல குழுமத்தின் தலைவர் சிவசாமி, சட்டம் மற்றும் நன்னடத்தை அதிகாரி ஜெகதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கவிஞர் தமிழ்ஒலி கல்வி வட்டம் சார்பில் புதுவை அரசு மின்துறை தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவாஜி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வுக்கு வழிவகுக்கும் மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தி கவிஞர் தமிழ்ஒலி கல்வி வட்டம் அமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சிவாஜி சிலை அருகே நடைபெற்றது. இதில் அமைப்பின் நிர்வாகிகள், தன்னார்வலர்கள், கருவடிக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்திட்டு பகுதியில் சாலை அமைப்பதற்காக பூமி பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி உள்ளிட்ட அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்திட்டு கிராமம் சாவித்திரி நகரில் உள்ள சாலையை கருங்கல் ஜல்லி சாலையாக அமைத்தல் பணிக்கு 688,000 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் சாலை மேம்படுத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சிவசக்தி நகரில் அமைந்துள்ள சாந்தநாயகி உடனுறை சுயம்பலிங்கம் ஆலயத்தில் நடைபெற்ற குடமுழக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஐயங்குட்டிப்பாளையம் அமைதி நகர் பிரிவில் உள்ள சிவசக்தி நகர் அருள்மிகு சாந்தநாயகி உடனுறை சுயம்பலிங்கம் ஆலயத்தில் குடமுழக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையிலும் அமைச்சர் சாய் சரவண் முன்னிலையிலும் நடைபெற்ற விழாவில் புதுவையின் பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து கலந்து கொண்டனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் சிறப்பு வழிபாடுகளும் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றன. ஞாயிற்றுக்கிழமை காலை அம்பலவாணன் திருவாசக குழுவினர் சிவகாமி அமிர்தலிங்கம் தலைமையில் திருவாசக முற்றோதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முன்னதாக திருப்பள்ளி எழுச்சி, இரண்டாம் கால பூஜைகள் முதலான விசேஷங்களும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெற பக்தர்கள் ஓம் நமசிவாய கோஷம் வழங்க வழிபாட்டில் ஈடுபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சேர்ந்து சிறப்பாக செய்திருந்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, மத்திய அரசு சமூக நலத்துறையின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு 300 மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். முதன் முதலில் இரத்த வகைகளை கண்டுபிடித்த கார்ல் லேண்ட்ஸ்டைனின் பிறந்த நாளில் வருடா வருடம் உலக இரத்த தானம் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
இதனை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஜிப்மர் வளாகத்திலிருந்து புறப்பட்ட பேரணியை ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ராஜேஷ் அகர்வால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் இரத்த தானத்தை அதிகரிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், ஊழியர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் சைக்கிளில் பதாதைகளை ஏந்து கொண்டு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் வழியாக கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானம் வந்தடைந்தனர். முன்னதாக சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்ட அனைவரும் இரத்த தானம் பற்றிய உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பவர் ஹிட்டர் சார்பில் முருங்கம்பாக்கம் அரசு பள்ளியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் மூன்றாவதாக வெற்றி பெற்ற அணிக்கு பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவின் ஆணையின்படி முருங்கம்பாக்கம் அரசு பள்ளியில் பவர் ஹிட்டர் சார்பில் நடந்து முடிந்த கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியில் மூன்றாவதாக வெற்றி பெற்ற அணிக்கு வெற்றி பரிசாக 5,000 ரூபாயை பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். மற்றும் இனிப்பு, குளிர்பானங்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் மத்திய அரசின் மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் பற்றி பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் எடுத்து உரைத்தார். மேலும் பாரத பிரதமரின் மற்றும் உள்துறை அமைச்சர் புகைப்படங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. மாணவர்கள் அனைவரும் பாரத பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்களுக்கும் பாஜக வழக்கறிஞர் ஐயப்பனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வரை தள்ளிவிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் மாளிகை முற்றுகை. வவுச்சர் ஊழியர்கள் போலீசாருக்கு இடையே தள்ளுமுள்ளு. புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அந்தோணியார் ஆலய ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி. பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்த வாலிபர் போலீசார் சுற்றி வளைத்து கைது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.